கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை இதுவரையும் நடத்தி வந்தார். கடந்த காலத்தில் பார்த்தோமானால் எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை இதுவரையும் நடத்தி வந்தார். அது மாத்திரம் அல்ல, எந்த ஒரு தகுதியும் இல்லாத நம்மை அவர் நேசித்து வழிநடத்தி வந்தார். யோசேப்பு பார்வோன் ராஜாவின் முன்பு நிற்கிறதற்கு நல்ல உடைகளை மாற்றி கொண்டு வந்தார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவரின் முன்பு நிற்க எந்த தகுதியை அவர் பார்த்தார்? பாவியாகிய நம்மை அவர் நேசித்தாரே, அதை எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, செல்வந்தன் ஒருவர் தன் அழகிய காரில் போய்கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் மிகவும் அழுக்கான கிழிந்த துணியோடு குப்பை தொட்டியில் கிடக்கும் எச்சில் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஏழ்மையான நிலை அது. அவன் எலும்புகளெல்லாம் வெளியே தெரிந்தது. கண்கள் உள்ளே ஆழமாய் சொருகி தேவாங்கு போல் காட்சியளித்தான். அந்த செல்வந்தன் காரை நிறுத்தி அவனை தன் கேமராவில் ஏராளமான போட்டோக்களை எடுத்தார். அவர் மனம் உருகியது. அவனை தன் காரில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார். அவனை தன் மகனாக எடுத்துக்கொண்டு அவன் மேல் தன் அன்பை பொழிந்தார். செல்வமும் சீருமாய் வளர்த்து வாலிபன் ஆக்கினார். கொழு கொழு என்று வளர்ந்த அந்த வாலிபன் தன் தாழ்விலே தன்னை நினைத்தவரை மறந்துவிட்டான். தன்னை வளர்த்த தகப்பனின் அன்பை புறக்கணித்தான். ஒரு நாள் தன் வாயில் சிகரெட்டோடும் குடியோடும் அவன் வீட்டிற்குள் புகுந்த போது வளர்த்த தகப்பனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓடி சென்று பழைய குப்பை தொட்டியில் அவன் சிறுவனாக இருந்தபோது எடுத்த போட்டோக்களை அவனிடம் காட்டி, இது யார் மகனே என்று கண்ணீரோடு கேட்டார். அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி திரும்பி வந்தது. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டுகிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செயல்களெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளையே யோசிக்கிறேன் என்று. இந்த வார்த்தையை கேட்கும் தேவ பிள்ளையே, அவர் நமக்கு செய்தவைகளை எப்பொழுதும் நினைக்க வேண்டும். தேவன் அதைதான் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் செய்த அதிசயத்தை விவரித்து சொல்ல முடியாது. நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது உமது கிருபை மாத்திரமே. உம்மை போல எங்களை யார் இந்த உலகத்தில் நேசிக்க முடியும்? உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.